பொன்னியின் செல்வன் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியாக குந்தவையும் வந்தியத்தேவனும் சந்திச்சுக்கிட்டாங்க. பழைய நினைவுகளிலிருந்து மீண்டும் வந்துட்டாங்க. இனி பரபரப்பான பல விஷயங்களை பார்க்க போகிறோம். குந்தவை பிராட்டி வந்தியத்தேவன்கிட்ட அந்த ஓலையை வாங்கி படிக்கிறாங்க. அவங்களுடைய முகத்தில் இருக்க கலவரம் எல்லாம் போயிடுது. முகம் மலர்ச்சியோடு இருக்குது. வல்லவரையனை நிமிந்து பார்க்குறாங்க. ஓலையை கொடுத்துட்டிங்களே, அடுத்து என்ன செய்கிறதா உத்தேசம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பொறுப்பு முடிஞ்சுது, நான் இனிமேல் ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். உங்கள் வேலை முடியலை, இனிமே தான் ஆரம்பமாக போகுது அப்படிங்கிறாங்க குந்தவை. நீங்கள் சொல்கிறது ஒன்றும் எனக்கு புரியலையே தேவி அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். உங்ககிட்ட அந்தரங்கமான வேலை கொடுக்க சொல்லி என்னோட சகோதரர் கொடுத்த ஓலை இது. அப்புறம் எப்படி உங்களோட வேலை முடிஞ்சிடும்? இளவரசர்கிட்ட அதை ஒப்புக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் எனக்கு முக்கியமான வேலையை கொடுத்துறாதீங்க தேவி அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். வேலை இருக்குன்னு தெரிஞ்சும் பின்வாங்கிறது தப்பில்லையா? இதுதான் வானர் குலத்து வீரர்களுக்கு அழகா அப்படின்னு கேட்குறாங்க. செய்ய முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக செஞ்சுருவோம், அதுதான் வானர் குலத்தினோட அழகு. அதில் பெருமை என்ன தேவி இருக்குது? அப்புறம் ஏன் இவ்வளோ தயக்கப்படுறீங்க? என்ன பிடிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கடலுக்கு சந்திரனை பிடிக்காமல் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் இருந்த நிறைய விஷயங்களை குந்தவி தேவிகிட்ட சொல்லிகிட்டே வரான் வந்தியத்தேவன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதிலே சொல்லலை அப்படிங்கிறாங்க. இளவரசரோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் தேவி நான் இங்கே வந்தேன். ஆனால் வந்த வழியில் நிறைய விரோதிகளையும் பகைவர்களையும் சம்பாதிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு தயக்கமாக இருக்குது. என்னால் உங்கள் காரியம் கெட்டக்கூடாது இல்லையா, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். யாரெல்லாம் அந்த பகைவர்கள் எனக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு கவலையோடு கேட்குறாங்க குந்தவை. பழுவேட்டரையர்கள் என்னை தேடி பிடிக்க நாலா பக்கமும் ஆட்களை விட்டுருக்காங்க. என்னோட உயிர் நண்பன் நானே குத்திட்டதா என் மேலே பழி சுமத்தியிருக்கான். ஆழ்வார்க்கடியான்கிற வீர வைசவன் என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கான். பழுவூர் இளையராணி ஒரு மந்திரவாதியை என் பின்னால் சுத்த விட்டுருக்காங்க. யாருக்கிட்ட நான் சிக்கிக்குவேன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனுக்கு நினைவுகள் கொஞ்சம் பின்னோக்கி போகுது. நதிக்கரை ஓரமாக தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது மந்திரவாதிகிட்ட அகப்பட்டதை அவனுக்கு தெரியுது. பகலில் நம்ம வீதி வழியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மூங்கில் தோப்புக்குள்ளே அவன் புகுந்து போகிறான். நதிக்கரையை ஒட்டிய அந்த மூங்கில் தோப்பில் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கான். இருட்டுற நேரம் ஆயிடுது. அப்போவும் அவனுடைய நடை தளரவே இல்லை. ரொம்ப தூரம் போயிடுறான், நடு ஜாமம் ஆயிடுது. பக்கத்தில் ஒரு இடிஞ்ச பாலடைந்த மண்டபம் இருக்குது, அதுக்குள்ளே போய் படுத்துடலான்னு சொல்லிட்டு போகிறான். அவன் போய் படுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஆந்தையுடைய குரல் கேட்குது. இதை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, பழுவூர் இளையராணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதே போல் ஒரு சிக்னல் வந்தது, இது அந்த மந்திரவாதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூணுக்கு மறைவில் நின்று பார்த்துட்டே இருக்கான். அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு ஆள் வர்றது தெரியுது. இவன் எதேச்சியாக வரானா, நம்ம இங்கே இருக்கிறத தெரிஞ்சிட்டு வரானா தெரியலையே அப்படின்ட்டு வந்தியத்தேவன் அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கான். அது வரைக்கும் மெல்ல வந்தவன் அந்த ஆள் தூண்கிட்ட வந்த உடனே எட்டி பிடிச்சிட்றான் வந்தியத்தேவனோட கழுத்தை. அந்த பனை முத்திரை போட்ட மோதிரத்தை கொடுக்குறியா இல்லை உன்னை கொன்று போடவா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறான். மந்திரவாதியோடைய கை பிடி பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகிக்கிட்டே போகுது. வந்தியத்தேவனுடைய கண்ணெல்லாம் அப்படியே வெளியே வந்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. பிடிச்சு தள்ளி ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. வந்தியத்தேவன் அவனை எட்டி உதச்சிட்டு மண்டபத்திலிருந்து வெளியே வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் உதச்சது மந்திரவாதியை இல்லை, அந்த தூணை. அந்த தூண் அப்படியே சரிஞ்சு விழுகுது. அந்த மண்டபத்தில் ஒரு சைடும் அப்படியே சரிஞ்சு விழுகுது. அதை திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கான். இவன் காதல் அதோட ஓசிகள் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது. குந்தவை தேவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே இந்த நினைவு அவனுக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு குந்தவை கேட்குறது இவன் காதுகளில் விழுகுது. ஒரு வாரமும் ஒரு நாளும் ஆச்சு தேவி அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அதுக்குள்ளே இவ்வளோ பகைவர்களை சம்பாதிச்சிட்டிங்களே, இது எப்படியாப்பட்ட விஷயம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குந்தவை. அது ஒரு பெரிய கதை தேவி அப்படிங்கிறான்
பரவாயில்லை, நீங்கள் சொல்லலாம், அதையெல்லாம் நான் கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை தேவி ஈசான பட்டர்கிட்ட திரும்பி கேட்குறாங்க. படகோட்டி எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய இரண்டு காதுகளும் செவிடு தாயே, இடி இடித்தா கூட காது கேட்காது அப்படின்னு சொல்கிறாரு ஈசான பட்டர். சரி வாங்க, நம்ம படகுல கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இவரோட கதையெல்லாம் கேட்கலாம், நான் கண்டிப்பாக அதை கேட்டு தெரிஞ்சுட்டாகணும் அப்படின்ட்டு எல்லாருமே புறப்படுறாங்க. வந்தியத்தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது. சோழர்குல இளவரசி கூட நம்ம படகுல போகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ தூரம் கதையை வளர்க்கணுமோ அவ்வளோ தூரம் இழுத்து தான் சொல்லணும், சீக்கிரமே முடிச்சிடக்கூடாது அப்படின்னு இவன் காஞ்சியிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இங்கு வந்து சேர்ற வரைக்குமான எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே வரான். ஒன்று ஒன்றா ஆவலாக கேட்டுக்கிட்டே வராங்க குந்தவை. அப்படியா, அதுக்கு பிறகு என்ன, அப்படியா நடந்தது, அவன் சொல்கிறது ஆச்சரியத்தோடு கேட்டுக்கிட்டே வராங்க. கதைன்னு ஒன்று ஆரம்பித்தா அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. இவங்க கதை முடியும் பொழுது திரும்பவும் ஓடம் படித்துறைக்கு வந்துடுது. இவங்க மாளிகைக்கு திரும்பும் பொழுது குரவி கூத்தும் நடந்து முடிய போகுது. அப்போது அவங்க பாடல் பாடிக்கிட்டே இருக்காங்க, சிலப்பதிகார பாடல். அதில் கஞ்சனார் மிக்க வஞ்சனார் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டுருக்காங்க. எனக்கு கம்சன் தான் உதவி செஞ்சார் இந்த நகரத்துக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். கம்சன் எப்படி உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு குந்தவை கேட்குறாங்க. வந்தியத்தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், பழையாறைக்கு வந்தியத்தேவன் வர்றதுக்கு முன்னாலேயே பழுவேட்டரையரோட ஆட்கள் வந்துருவாங்கன்னு இவனுக்கு தெரியும், அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாகவே வந்துட்டுருக்கான். அப்படி பழையாறைக்கிட்ட வரும்பொழுது அங்கே ஒரு நாடக கோஷ்டி இருக்காங்க. அந்த நாடக கோஷ்டிக்குள்ளே போகிற வந்தியத்தேவன் அங்கே கண்ணன் கம்சன் பலராமன் அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த சைடு பார்த்திங்கன்னா கம்சன் முகத்தில் ஒரு முகமூடி மாதிரி போட்டுட்ருக்கான். இந்த கம்சனுக்கு திறமை பத்தாதுப்பா அப்படின்னு வேணும்னே வம்பு கிழக்கிறான். அப்படியா, அப்போ நீ தான் நடிச்சு காமிய அப்படின்னு வாக்குவாதம் நடக்குது. அதையே பயன்படுத்திக்கிட்ட வந்தியத்தேவன் அவன் முகத்தில் இருக்கிற அந்த முகமூடியை பிடுங்கி இவன் போட்டுக்கிறான். நாடக கோஷ்டி கூடயே ஆடிக்கிட்டே வந்த வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலர் சொல்லி அனுப்பது போல வட மேற்றலி ஆலயத்துக்கிட்ட ஈசான பட்டரை போய் பார்க்குறான். அவரும் ஓடத்திலே ஏற்றி பழையாறைக்கு குந்தவி தேவியோட மாளிகைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இது எல்லாம் ஆவலாக கேட்டுட்ருக்க குந்தவியோட மனசில் அப்படியே தோணுது, நல்ல சமயம் பார்த்து தான் வெற்றி தேவியான கொற்றவை சோழர் குலத்துக்கு உங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசி, நீங்கள் இன்னும் எனக்கு எந்த ஒரு பணியும் சொல்லலை, நானும் என்னோட திறமையை இன்னும் காமிக்கலையே அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்த அபாயத்தை விட அதிகமான அபாயமாக இருக்கும் நான் கொடுக்குற வேலை அப்படின்னு சொல்கிறாங்க குந்தவை. வந்தியத்தேவனுக்கு ஒரே புரிப்பு, மேருமலையில் ஏறி நட்சத்திரங்களை பிடிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு, 1000 சிங்கங்களோட போர் செய்கிற மாதிரியான ஒரு உணர்வு, 7 கடல்களை தாண்டி போகிற மாதிரியான ஒரு உணர்வு, இது எல்லாமே அவனுக்கு வந்து வந்து போகுது. அரண்மனை நந்தவனத்துக்கு மத்தியில் பளிங்கினால் ஆன ஒரு வசந்த மண்டபம் இருந்தது. அதை நோக்கி குந்தவி தேவி நடந்து அப்படியே மெல்ல போகிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து வந்தியத்தேவனும் ஈசான பட்டரும் போகிறாங்க. அந்த மண்டபத்துக்குள்ளே ஒரு மாடத்திலிருந்து ஒரு சிறிய பனை ஓலை ஒன்றையும் தங்கப்பிடி கொண்ட எழுத்தாணையும் எடுக்கிறாங்க. பொன்னியின் செல்வ, இந்த ஓலை கண்டதும் உடனே புறப்பட்டு வரவும், விவரங்கள் இது கொண்டு வருகிறவர் சொல்வார், இவரை பூரணமாக நம்பலாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே ஆத்தி இல்லை போல ஒரு சிம்பல் போடுறாங்க. போட்டுட்டு வந்தியத்தேவன்கிட்ட நீட்டுறாங்க. இதனை இலங்கைக்கு எடுத்து சென்று இளவரசர் அருள்மொழிவர்மனும் கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லி வந்தியத்தேவன்கிட்ட கொடுக்குறாங்க ஓலையை. வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே புரியலை, கையை நீட்டி அப்படியே அந்த ஓலையை வாங்க போகிறான். சோழர்குல மணிவிளக்கு குந்தவி தேவியை நம்ம பார்த்தாச்சு, அடுத்தது அருள்மொழிவர்மரையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக நான் இதை நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை வாங்குகிறான். அப்போது ரெண்டு பேருடைய விரல்களும் அப்படியே லேசாக உரசிக்குது.
அவனுக்கு மனசில் பலவிதமான எண்ணங்கள், 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது போல, மலர்களெல்லாம் அப்படியே அவன் மேலே பொழியறது போலவும், ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளேயே போயிடுறான். ஏதேதோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் அவனுக்கு வார்த்தையே வரலை. அப்படியே ரெண்டு பேரும் கண்ணோடு கண் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது ஈசான பட்டருடைய குரல் கனைப்பது அவங்களுக்கு கேட்குது. வந்தியத்தேவனும் குந்தவியும் நிஜ உலகத்துக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தன்னுடைய செங்கதிர்களை அப்படியே அந்த பூமி மேலே வீசிகிட்ருக்காரு. அரண்மனை வாசலில் பெரிய யானை ஒன்று அம்பாரி வைத்து அலங்கரிக்கப்பட்டு காத்துட்ருந்தது. குந்தவியும் வானதியும் மாளிகை உள்ளிருந்து அப்படியே வெளியில் வராங்க. வந்து யானை மேலே ஏறிக்கிறாங்க. படை வீடுகளுக்கு இடையே பராந்தக சோழருடைய ஆதுர சாலைக்கு அந்த யானை அப்படியே மெல்ல போகுது. அந்த யானையுடைய மணி ஓசை கேட்டு பெண்களெல்லாம் வெளியில் ஓடி வராங்க. சுந்தர சோழரின் தவ புதல்வி வாழ்க, இளவரசி குந்தவை தேவி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த யானை பின்னாலேயே நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. வர வர கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த பகுதியில் இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. சோழர்களுடைய பெருமை, முருகப்பெருமானுடைய பெருமை, அதே போல் வீர விளையாட்டுக்கள், இது சம்பந்தப்பட்ட நிறைய ஓவியங்கள் அங்கே வரையப்பட்டிருக்கு. பெரிய பெரிய நாய்கள் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தோல் பெல்ட்டால் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் பெரிய பெரிய சேவல்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்கு. மான் கூட்டம் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த இடமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. அந்த படைவீடு பகுதியில் இலங்கைக்கு போயிருக்கிற போர் வீரர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் அங்கே வசிச்சிட்டும் இருந்தாங்க. ஆதுர சாலை அப்படிங்கிறது மருத்துவமனை, பராந்தக சோழருடைய பெயரிலே குந்தவை தேவி அவர்கள் தன்னுடைய சொந்த மானியங்களை கொண்டு அதில் வரும் வருமானத்தில் இந்த மருத்துவமனை அப்படிங்கிற ஆதுர சாலைகளை நடத்திட்டும் வந்தாங்க. குந்தவை தேவியோட மூதாதையர்களை அவருடைய பாட்டனாரின் தந்தை பராந்தக சக்கரவர்த்தி அவருடைய பெயரில் தான் இந்த ஆதுர சாலைகள் நிறுவப்பட்டிருந்தது. அடிக்கடி அந்த ஆதுர சாலைகளுடைய பராமரிப்புகளை கவனிக்கிறதுக்கு வருவாங்க. அதே சமயம் படை வீரர்களுடைய குடும்பங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கும் வருவாங்க. அது அவங்களுக்கு வழக்கமாகவே இருந்தது. ஆதுர சாலைக்கு பக்கத்தில் வந்ததுமே யானை அப்படியே மண்டிக்கிட்டு உட்காருது. பெண்ணரசிகள் ரெண்டு பேருமே அப்படியே கீழே இறங்கிடுறாங்க. யானை அப்படியே கொஞ்சம் பின்னால் பக்கம் போயிடுது. அங்கே இருந்த பெண்கள் எல்லாமே சூழ்ந்துக்கிறாங்க இளவரசிகளோட. இங்கே உங்களுக்கு சரியான கவனிப்பு இருக்கா, மருந்தெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க குந்தவை. கொடுக்குறாங்கம்மா, ரொம்ப நாளாக சளியினால் அவதிப்பட்டு இருந்தேன், வைத்தியர்கிட்ட மருந்து சாப்பிட்ட உடனே சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு பெண்மணி. என்னோட பையன் மரத்தில் ஏறி காலை உடச்சிக்கிட்டாம்மா, அவனுக்கும் மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டாங்க, திரும்பவும் அவன் மரம் ஏற ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க இன்னொரு பெண்ணரசி. இதெல்லாம் கேட்டுட்டு வந்த குந்தவை, பார்த்தாயா வனதி, நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் மூலிகைகளிலேருந்து மருந்து எடுத்திருக்காங்க, எப்படியெல்லாம் நோயை குணப்படுத்துகிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதியும் பதில் சொல்கிறாங்க, மருத்துவர்களோட ஞான கண்ணால் தான் இந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு மருந்து தான் அதிசயமாக கண்டுபிடிச்சிருந்தாலும் உன்னை போல் மனோவியாதியால் வரவங்களுக்கு இந்த மருந்து கண்டுபிடிக்கலையே அப்படிங்கிறாங்க குந்தவை. அக்கா, எனக்கு ஒரு மனோவியாதியும் இல்லை, இப்படி அடிக்கடி சொல்லாதீங்க, எல்லாரும் என்னை பார்த்து கேலி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க வானதி. நல்லாவே உன்னை பரிகாசம் பண்ணட்டும், உனக்கு இது தேவைதான். ஒரு கவலையும் இல்லாமல் சுற்றிட்டு இருந்த என்னுடைய தம்பி அருள்மொழி இப்போ இலங்கையிலேருந்து ஆள் அனுப்பும் பொழுதெல்லாம் வானதி எப்படி இருக்காங்க, வானதி எப்படி இருக்காங்கன்னு கேட்டு கேட்டு அனுப்புகிறான் அப்படிங்கிறாங்க குந்தவை. வைத்தியருக்கு வழிவிடுங்கள், வைத்தியருக்கு வழிவிடுங்கள், வைத்தியருக்கு வழிவிடுங்கள் அப்படின்னு குரல் கேட்குது. அங்கே வயது முதிர்ந்த ஒரு தலைமை வைத்தியர் வந்து நிற்கிறாரு. இளவரசிகள் ரெண்டு பேரையும் வரவேற்கிறாரு. வைத்தியரே, கோடிக்கரை பக்கத்தில் இருக்க காடுகளில் நிறைய மூலிகைகள் இருக்குது, அதை கொண்டு வரதுக்காக ஒரு வாலிபனை அனுப்பி வச்சுருந்தேன், அவர் வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க குந்தவை. வந்திருக்காருமா, அவரோடைய என்னோட மகனையும் நான் அனுப்பி வைக்கிறேன், அங்கே இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது, அவர் இன்னும் மூலிகைகளை கொண்டு வர்றதுக்கு இலங்கைக்கு போகிறதாகவும் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு வைத்தியர்.
இலங்கையில் கூட இருந்தால் மூலிகை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, லக்ஷ்மணனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அனுமார் சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வந்தபோது ஒரு சில மூலிகை செடிகள் கோடியக்கரை காட்டிலையும் விழுந்துருச்சு. அது எல்லாம் கிடச்சிதுன்னா மகாராஜாவோட உடம்பு நல்லா தேறிடும் இப்படி சொல்கிறார் வைத்தியர். கடவுளோட கிருபையால் கண்டிப்பாக இது நடக்கட்டும். எங்கே அந்த ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்குறாங்க குந்தவை. உள்ள பிரயாணத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தால் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்காக காத்துக்கிட்டும் இருக்காங்க. வைத்தியரோட ஆதுர சாலைக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாங்க குந்தவை. அங்கிருந்த நோயாளிகள், மருந்து வாங்க வந்தவங்க, வெளியில் போகிறவங்க எல்லாருமே இவ்வளவு நல்லபடியான விஷயத்தை பண்ணுறதுக்கு எப்பவுமே ஒரு பரவசத்தோட குந்தவை தேவிக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. தலைமை மருத்துவரோட அறையில் ரெண்டு பேர் காத்துட்ருந்தாங்க. வந்தியத்தேவன் வேறு மாதிரியான ஒரு உடை அணிஞ்சிருக்கான். அதை பார்த்த உடனே குந்தவை தேவி அவனை பார்த்து அப்படியே புன்னகைக்கிறாங்க. வானதி குந்தவியோட காதில் பேசுகிறாங்க. அக்கா, இவர் குழந்தை ஜோதிடர் வீட்டில் பார்த்த மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. அவர் மாதிரி தான் எனக்கும் தோணுது. அப்போது ஜோதிடரை பார்க்க வந்திருக்காரு, இப்போ மருத்துவரை பார்க்க வந்திருக்காரு. அவருக்கும் உன்ன போலவே ஏதோ சித்த கோளாறு இருக்கும் போலையே அப்படிங்கிறாங்க குந்தவை. ஏனையா, சக்கரவர்த்தியோட உடல் நலத்துக்காக இலங்கைக்கு மருந்து கொண்டு வரதுக்கு ஒப்புக்கிட்டவர் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க குந்தவை. வந்தியத்தேவனுடைய கண்கள் குந்தவையோட கண்களோட ரகசியமாக ஏதோ பேசிகிட்ருக்கு. அவனுடைய வாய் மட்டும் ஆமாம் தேவி அப்படின்னு சொல்லுது. ஆமாம் தேவி, நான் தான் மருந்து கொண்டு வர போகிறேன். அங்கே அருண்மொழிவர்மரையும் பார்ப்பேன். உங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லணுமா, ஏதாவது ஓலை கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். அருள்மொழியை பார்த்தால் அவசியம் இந்த செய்தியை சொல்லணும். கொடும்பாலூர் இளவரசி வானதி அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடல்நிலை அவங்களுக்கு இன்னும் சரியாகவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகணுங்கிற செய்தியை மட்டும் நீ சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க குந்தவை. அப்படியே சொல்லிடுறாமணி அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வானதியை பார்க்குறான். அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. அதையெல்லாம் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு அப்படி சொல்லிடாதீங்க. பெரிய பிராட்டியுடைய அரவணைப்பில் நாலு வேளை சாப்பிட்டு சுகமாக இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க வானதி. அதற்கும் சரி அம்மணி அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். இது ரொம்ப நல்லா இருக்கே, நான் சொன்னதுக்கும் அப்படியே தெரிவிக்கிறேன்னு சொல்கிறீங்க, வானதி சொன்னதுக்கும் அப்படியே தெரிவிக்கிறேன்னு சொல்கிறீங்க. என்ன இது, ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க குந்தவை. அதனால் என்ன அம்மணி, வாதி சொன்னதையும் பிரதிவாதி சொன்னதையும் அப்படி அப்படியே இளவரசர்கிட்ட சொல்லிடுறேன். நீதிபதியாக இருந்து அவர் எது சரி எது தப்புன்னு எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். ஆனால் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொன்னதாக மட்டும் மாற்றி சொல்லிடாதீங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும் அப்படிங்கிறாங்க வானதி. குந்தவி தேவி இந்த பேச்சிலிருந்து அப்படியே திசையை மாற்றுறாங்க. வைத்தியரே, அரண்மனை திருமந்திர அதிகாரியிடமிருந்து இவங்களுக்கு ஓலை கிடைத்ததா அப்படின்னு கேட்குறாங்க. கிடைச்சது தாயே, சக்கரவர்த்திக்கு வைத்தியம் செய்கிறதுக்கு மூலிகை கொண்டு போகிறதுக்கு வழியில் உள்ள அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே இவர் கேட்குற உதவியை பண்ணித்தருமாறு கேட்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஓலை தனியாகவும், கோடிக்கரை கலங்கரை விளக்க காவலருக்கு தனியாக ஒரு ஓலையும் கிடைச்சிருக்கு. அதையும் இவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்படின்னா ஏன் லேட் பண்ணுறீங்க, உடனே புறப்பட வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க குந்தவி. ஆமாம் ஆமாம், புறப்பட வேண்டியது தான் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். ஆனால் உடனே புறப்பட்டு விடக்கூடிய காரியமாக இங்கே இல்லை. மருத்துவ சாலையிலிருந்து ரெண்டு பேருமே வெளியே வராங்க. அரசகுமாரிகளுக்காக யானை தயாராக இருந்தது. அதே போல் வந்தியத்தேவனுக்கும் அவன் உடன் வருவனுக்கும் குதிரை தயாராக இருந்தது. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இவனும் ஏதாவது ஒரு சந்தேகத்தை கேட்டுக்கிட்டே இருக்கான். அதே போல் குந்தவி தேவியும் எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமாக இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஒரு வழியாக முடிஞ்சு அரசகுமாரிகள் யானை மேலே ஏறுறாங்க. வந்தியத்தேவனும் அவனுடைய துணைவனும் குதிரை மேலே ஏறுறாங்க. யானை ஒன்றும் புறப்படுற மாதிரியே தெரியலை. ரொம்ப தூரம் போகிறவங்க தான் முன்னால் பிரயாணம் பண்ணணும், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. வந்தியத்தேவனுக்கும் கிளம்புறதுக்கு மனசே இல்லை. குதிரையை அப்படியே திரும்பி பார்க்குறான். இன்னொரு முறை அப்படியே திரும்பி இளவரசியை பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரி, கிளம்பிடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்கு சுளீர்னு ஒரு உணர்ச்சியை கொடுக்குறான். குதிரை வேகம் எடுத்து பறக்க ஆரம்பிக்குது. வந்தியத்தேவனுடைய துணைவன் வர குதிரை அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுது. யானையும் திரும்பி போக ஆரம்பிக்குது. குந்தவை தேவி ரொம்ப சிந்தனையோடு இருக்காங்க. மனம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒன்றாகவும் விசித்திரமான ஒன்றாகவும் இருக்குது. மன்னாதி மன்னர்கள் மேலெல்லாம் வராத விருப்பம் இந்த வழிப்போக்கை வாலிபனிட ஏமாந்துச்சி அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவன் பத்திரமா திரும்பி வரணும்னு ஏன் மனசு அடைச்சிக்குது? நம்ம ஏன் அருள்மொழிக்கு இவங்கிட்ட நம்ம செய்தி சொல்லி அனுப்பினோம் அப்படின்னு திரும்ப திரும்ப குந்தவி தேவியோட மனசு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. அக்கா என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க வானதி. ஒன்றுமில்லை வானதி, அந்த வாலிபனுடைய அகம்பாவத்தை பார்த்தியா? அவனுடைய சுபாவத்தை பார்த்தியா? அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்கிட்ட ஏன் தம்பியை பற்றி செய்தி சொன்னோம் அப்படின்னும் யோசிக்கிறேன். ஆமாம்க்கா, அவன் ரொம்ப பொல்லாதவன், பெரிய கொள்ளைக்காரன்னு கூட சொல்லலாம். அப்படி தான் தெரிகிறான். என்னது கொள்ளைக்காரனா அப்படின்னு கேட்குறாங்க குந்தவை. சாதாரண கொள்ளைக்காரன் இல்லைக்கா, பொன் வெள்ளி இதையெல்லாம் அவன் கொள்ளையடிக்கல. அவன் கொள்ளையடிக்கிற போகிறது சோழவள நாட்டினுடைய குலதெய்வத்தை. அந்த குலதெய்வத்தை கொள்ளையடிச்சிருவனோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அக்கா. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க வானதி. அடி போடி, உன்னை போல் என்னையும் நினச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒரு நாளும் நடக்காது அப்படிங்கிறாங்க குந்தவை. யானை அப்படியே மெல்ல போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச தூரம் போன உடனே அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எதிரில் நிறைய பெண்கள் ஒன்றா கூடியிருக்காங்க. அப்போது இளைய பிராட்டி நின்று அங்கே கேட்குறாங்க, ஏதாவது சொல்லணுமா? ஏன் இப்படி கூட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தாயே, இலங்கைக்கு போயிருக்க என்னோடய புருஷன்மார்களுடைய நிலைமையெல்லாம் என்ன? அங்கே எப்படி இருக்காங்கன்னு ஒரு செய்தியும் இல்லை. எல்லாம் உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடாதுன்னு தஞ்சையை சேர்ந்தவங்க சொல்லிட்டாங்களாமே, சாப்பாடு இல்லாமல் அவங்க எப்படி அம்மா போர் செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேணாம், மாமல்லபுரம் துறைமுகத்திலிருந்து அவங்களுக்கு வேண்டிய தானியங்கள் எல்லாம் தஞ்சாவூரார்கள் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இளவரசர் சும்மா விட்டுருவாரா? சோழ நாட்டுடைய மகா வீரர்களை கண்டிப்பாக பாதுகாப்போடு தான் வச்சுருப்போம், அவங்களுக்கு உணவு கிடைக்கும்படி தான் வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க இளைய பிராட்டி. வேற ஒரு சமயமாக இருந்தால் கீழே இறங்கி அவங்களுக்கு சமாதானம் சொல்லியிருப்பாங்க குந்தவை. ஆனால் அவங்களுடைய மனம் இப்போது வேற ஒரு சஞ்சலத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் தனியாக இருக்கவும் விரும்புகிறாங்க. யானை அரண்மனையை நோக்கி போக ஆரம்பிக்குது பழையாறைக்கு. வந்தியத்தேவன் இலங்கைக்கு வெற்றிகரமாக போய் சேருவாரா? அருள்மொழியை சந்திப்பாரா? சோழதேச பயணத்தில் காத்திருப்பும் ஆச்சரியங்களோடும் சுவாரஸ்யங்களோடும்